கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலஜபம் கேளும் பிதாவே, ஆமேன். சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்திக்குள்ளே கடந்து போவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். அந்த பாட்டு எல்லோரும் சேர்ந்து கைதட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்து போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடாம். அதிசய மானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார்,
உனக்கு சமாதானம் தருகிறாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நம்ம இயேசப்பா என்ன பண்ணணும், சேர்ந்து துதிக்கணும், சரிங்களா? இன்றைக்கு நமக்கு தலைப்பு போதிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், போதிக்கிறவர். நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர், அப்புறம் இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறவர், அப்புறம் இயேசு கிறிஸ்து கைவிடாதவர், அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்மை வெறுக்காதவர், அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கல. ஆனால் இங்கே நமக்கு தலைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து போதிக்கிறவர். அல்லேலூயா. சரி, யார் நமக்கு போதிப்பா, யாரெல்லாம் நமக்கு போதிப்பாங்க? அப்பா அம்மா, அப்புறம் சொந்தக்காரங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சரிங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போதிப்பாங்க. சில இடத்துல கெட்ட போதனைகள் வரும், சில இடத்துல நல்ல போதனைகள் வரும். போதிக்கிறதுன்னா என்ன, போதிக்கிறதுன்னா என்ன, நமக்கு சொல்கிறது இப்படி நட, அப்படி போ, அப்படி நடக்காத அப்படின்னு. இப்போ நம்ம வழியில் நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம நடந்து போகும்போது ஒரு நிறைய முட்கள் என்ன பண்ணுறது, நம்ம கண்ணு முன்னாடி வருது. அப்போ இதை பார்த்த உடனே நல்லவங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த பக்கம் இன்னும் தாண்டி போனீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த சைடு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படின்வாங்களா? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து போதிக்கிறவர். சரி, எங்கே போதித்தார், எப்படி போதித்தார் பார்க்கலாமா? சங்கீதம் 32 8 வசனம். சங்கீதம் 32:8 வாசிக்கலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நமக்கு நற்போதனைகளை தருகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர், சரிங்களா? நல்லதை சொல்லி கொடுக்குறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு போதித்து. அல்லேலூயா. இயேசுப்பா எப்படிப்பட்டவர், போதிக்கிறவர். நம்ம சொல்லுவோம்ல, இயேசு அன்பானவர், அப்புறம் இயேசு விட்டு கொடுக்காதவர், அப்படிலாம் சொல்கிறோம்ல. இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு சொல்லி கொடுத்து, நான் உனக்கு கற்றுக் கொடுத்து, சரியா, நான் உனக்கு அறிவுரைகளை சொல்லி உன்னை வழி நடத்துகிற தேவன், சரிங்களா? நம்மை போதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிலர் சொல்லும் போதுமா டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க, சீரியல் பார்க்காத அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது எப்படி இருக்கும், சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்க்க வேணாம் அப்படியே தோணும், இல்லைல்ல சீரியல் பார்க்காது அப்படின்னு சொன்னோடனே அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஏன் கசப்பாக இருக்கும்னா, அதை பார்க்காம நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை நமக்கு சொல்கிறார், சரிங்களா? என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், சரிங்களா? ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, நம்ம எப்படி நடக்கணும், சரிங்களா? இப்போது அம்மா அப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, இப்போ நம்ம ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம், சில அம்மா அப்பா, சில அம்மா அப்பா வந்து செலம் கொடுப்பாங்க. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வயசில் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அது எந்த வயசுலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சுக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தை வரும், ஒரு சின்ன பிள்ளை, அது இப்போது 3rd standard படிக்கும்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் சபைக்கு வந்துச்சு. அப்போ ஒரு குட்டி ட்ரெஸ், ஒரு நல்ல ஒரு முட்டியை தாண்டின ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்துச்சு. அப்போ அந்த பாப்பாவை பார்த்து நான் சொன்னேன், அம்மா இனிமேல் இந்த ட்ரெஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒயிட் ட்ரெஸ் போடுற, கம்யூனியன் போகிறதுக்கு, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக
ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்ணக்கூடாது, ஜீன் போடக்கூடாது, ஸ்கர்ட் போடக்கூடாது, கரெக்டாக வரணும். ட்ரெஸ்ஸு விஷயத்துலலாம் கூட அவ்வளோ கரெக்டாக. இப்போது சாதாரணமாக இந்த உலகத்துக்கு சொந்தமான, இந்த உலகத்தில் வாழற நம்மளே இப்படி இருக்கும்போது நம்மையெல்லாம் படைத்த இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார், இல்லை அப்படிதானே? நம்ம சரியாக நடக்கலன்னா இயேசு என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லி கொடுப்பார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. இவ்வளோதாங்க. இயேசு பண்ண பண்ண மாட்டார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை பாதுகாப்பார். அப்போ அந்த விட்டு கொடுக்காத இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதை கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி போதிப்பார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மூணு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கார், உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், அப்புறம் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போது இயேசு கிறிஸ்து எப்படி போதிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பார், இயேசு கிறிஸ்து தாடி வச்சிருப்பார், இயேசு கிறிஸ்து முன்னாடி நடந்து வருவார், நடந்து வந்து அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து யார் மூலமாவது நமக்கு போதிப்பார், ஊழியக்காரங்க இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சபை போதகர்கள் இருக்காங்க, அவங்க சபையில் என்ன சொல்லுவாங்க, சர்ச்சில் பேசக்கூடாது, இது தப்பாங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தப்பா? ஆனால் உங்கள் பார்வைக்கு இது தப்பு, ஏசப்போட பார்வைக்கு இது கரெக்ட், சரிங்களா? என்னோட பார்வைக்கு இது கரெக்ட். ஏன்னா சபைக்கு வந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நல்லது, அது உண்மை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வந்தால் பேசக்கூடாது, செல்ஃபோனை பயன்படுத்த. சில இடம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க, பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. சில வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்ஃபோன் வச்சு இப்படி 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 என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அது தேய்க்கிறது தானே. இதனால் என்னன்னா, நம்ம கண் பாதிக்கப்படுது, நம்ம கை பாதிக்கப்படுது, அப்புறம் நம்முடைய செயல் இழந்துடுறோம், சரியா? நம்முடைய காது பிசாசுக்கு திருப்பிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து யாரோட ரூபத்திலும் யார் மூலமாவது நமக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார், சொல்லுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படியணும். அல்லேலூயா, கீழ்ப்படின். சரி, இப்படி இயேசு கிறிஸ்து நம்ம போதிக்கும் போது, நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, நமக்கு அதை கீழ்ப்படிந்தா நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? அதே சங்கீதத்தில் தான் 32:10 பாருங்கள். அதில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போது எப்போ கர்த்தரை நம்பணும், அவர் போதிக்கும்போது, அவர் அட்வைஸ் கொடுக்கும்போது, அவர் ஆலோசனை கொடுக்கும்போது, நம்ம மேலே அவருடைய கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணணும், அவர் காட்டுற வழியில் நடக்கும்போது, அப்போ என்ன ஆகும்னா, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னா, ஃபஸ்ட்டு அவர் காட்டுற வழியில் நடக்கணும், செகண்டு ஃபஸ்ட்டு அவர் போதிக்கிறத கேட்கணும், செகண்டு அவர் காட்டுற வழியில் நடக்கணும், தேர்டு அவர் ஆலோசனையை ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும். இப்படி பிடிக்கும் பொழுது, இப்படி செய்யும்போது அதுக்கடுத்து என்ன ஆகிடும், ஈஸியாக கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஈஸியாக
கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படி கர்த்தரை நம்பும்போது அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வசனம் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற எத்தனையோ பேருக்கு அப்படி கிருபை சூழ்ந்து கொண்டதாக நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் கர்த்தரை நம்புகிறேன், அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி கிறைஸ்ட் காலிங் சேனலில் ஒரு சாட்சி சொல்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டுருந்தேன். சரிங்களா? ரொம்ப நாள் வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி தவிர்த்துட்டே இருந்தேன், அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. நான் போயிட்டு என்னோடய சாட்சியை, நான் என்னோடய முழு சாட்சியை அந்த சேனலில் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி பகிர்ந்து கொண்டதுக்கு விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உலகம் முழுவதும் கர்த்தருடைய பெயரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் சொன்னது பொய்யா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அந்த சேனலில் என்னோடய சாட்சியை பார்த்தவங்க எத்தனை வியூவர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 11,047 பேர் பார்த்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக அயல் தேசத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நான் ஏன் இப்போ உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு போதிக்கும்போது நான் கேட்குறேன். கர்த்தர் என்னை நடத்தும்போது அவருடைய பாதையில், என்னை வழி நடத்தும்போது அந்த பாதையில் நான் நடக்கிறேன். அடுத்தது, கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொல்லும்போது அதற்காய் நான் கீழ்படுகிறேன். அல்லேலூயா. இத்தனையும் நான் செய்யும்போது கர்த்தர் யார் என்பதை நான் நம்புகிறேன். அப்போ நான் நம்பும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது. நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, சிஸ்டர் உங்களை சாட்சி ரொம்ப நல்லா இருக்குது, சிஸ்டர் நீங்கள் பேசுறது வந்து ஈஸியாக எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் போதிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் போதிக்கிறவர். அந்த போதனையை நான் கேட்குறேன், அதன்படி நான் நடக்கிறேன். அதனால்தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை உயர்த்தணும் தான் நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும் தான் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, வேணாம், கர்த்தரனை சபிக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கவே கூடாது, நான் எப்படி வேணாலும் கெட்டு போகணும் அப்படின்னு யாராவது நினைப்பீங்க? வாய்ப்பே இல்லை, அப்படி நினைக்கவே மாட்டோம். கர்த்தர் என்ன பண்ணணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஸோ அப்படி உங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காய் ஓடணும், கர்த்தருக்காய் உழைக்கணும், கர்த்தருடைய சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இல்லை, அதே மாதிரி கர்த்தர் போதிக்கும்போது அதுக்கு நம்முடைய செவியை சாய்க்கணும். சிலருக்கு போதனையே பிடிக்காது. நான் சொல்லட்டுமா, சில சபையில், ஒரு சபையில் நிலைத்திருக்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சபையில் அவங்களால இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் சபை முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே போனால் சபை முடிஞ்சோடனே உதவி கிடைக்கிது. நான் சொல்லட்டோமா, எந்த காரணத்துக்காகவும் உங்களை உருவாக்கின சபையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. ஒருவேளை நீங்கள் வீடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்க, வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்கன்னா நீங்கள் வேறு சபைக்கு போகலாம். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கும்போது, உங்கள் சபைக்கு நீங்கள் போகும்போது, உங்கள் சபைக்கு தான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணும், உங்கள் சபைக்கு தான் உங்களுடைய தசம் பாகத்தை என்ன பண்ணும், கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு காணிக்க கொடுக்கும். உங்கள் சபை போதகர் இல்லை, உங்களை உருவாக்கின போதகர். யோசிச்சு பாருங்கள், உங்களை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஈஸியாக நினச்சிட்றாங்க, சில விஷயங்களை ஈஸியாக நினச்சிட்றாங்க. அவராக என்ன, அவர் எனக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை, இந்த பாஸ்டர் எனக்கு நல்லா உதவி செய்கிறாங்க, இந்த பாஸ்டர் எனக்காக பேசுகிறாங்க, இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வராங்க. எல்லாம் கரெக்டு தாங்க, எல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி ஆடுகளை கொள்ளையிடுகிற மெய்ப்பர்கள் அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. நான் சொல்லட்டேம்மா, எந்த பாஸ்டர் உங்கள் சொந்த சபையிலேருந்து வேறு சபைக்கு போகிறீங்களோ, அந்த பாஸ்டர் உங்களை கேட்குறான்னு வச்சுக்கிங்களேன், சிஸ்டர்
ஏன் அந்த சபையிலேருந்து வந்துட்டீங்க? அந்த சபைக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க, நானும் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி எந்த பாஸ்டர் உங்களை கொண்டு வந்து அந்த சபையில் விடுறாரோ அந்த பாஸ்டர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பாஸ்டர். உண்மையாகவே அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர். உண்மையாகவே அந்த பாஸ்டர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ்டர். அல்லேலூயா. இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்டர் வந்து போதிப்பாங்க, பாஸ்டர் வந்து உங்களை சரி பண்ணுவாங்க, பாஸ்டர் வந்து உங்களை கடிந்து கொள்வாங்க. கடிந்து கொள்ளாதவங்க உண்மையானவங்க கிடையாது. அல்லேலூயா. என்னடா சிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு வேளை நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆடுகள் மந்தையிலிருந்து வழித்தவறி வேறு வேறு இடத்துக்கு போயிடுது. அந்த மெய்ப்பன் தேடி வராங்க, ஆனால் அந்த மெய்ப்பனை மதிக்கிறதில்லை. அல்லேலூயா. நான் சொல்லட்டோமா? அன்னைக்கு வேணால் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். சபையை விட்டு சபையை விட்டு போன ஒரு வாரம் ரெண்டு வாரம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த சபையில் நிலைச்சிருக்கவே முடியாது. ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அம்மா, எனக்கு தெரிஞ்ச அம்மா. அந்த அம்மாவுக்கு பாஸ்டருக்கும் சில வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த அம்மா சபையை விட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா இருந்த சபையும் போயிடுச்சு, போன சபையும் போயிடுச்சு. இன்னைக்கு எந்த சபைக்கு போகிறதுன்னு தெரியாமல் அலைப்பாய்ந்துட்டுருக்காங்க. ஆம் என் அன்பு தேவடைய பிள்ளைங்களே, கூட்டங்கள் வேற, கூடுகை வேற, மீட்டிங்ஸ் வேற. அங்கெல்லாம் போகலாம், தப்பே கிடையாது, போகலாம். இன்றைக்கி நிறைய போகலாம். நீங்கள் இப்போ விடுதலை ஜெபம் வைக்கிறாங்க, நம்முடைய நித்தியம் சேனலில் விடுதலை ஜெபம் வைக்கிறாங்க மாதத்துக்கு ஒரு முறை. அப்புறம் உபவாச ஜெபம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமாவாசை ப்ரேயர் வைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஜெபம் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாராவது உங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் போகலாம், போகலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது எந்த சபைக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ, எந்த சபையில் நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் பெற்றீங்களோ, எந்த சபையின் பாஸ்டரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ, அந்த சபைக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்? நிச்சயமாக போயிடணும், போயிடணும். அதை கர்த்தர் நிச்சயமாக எதிர்பார்க்குறார். அதனால தான் அவர் போதிக்கிற தேவன், உங்களுக்கு போதிக்கிறார். இதுதாங்க போதனை, இதுதாங்க போதனை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் அங்கேருந்து வந்தால் கூட பரவாயில்லை, இதெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் கள்ள போதகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பாஸ்டர் கடிந்து கொள்கிறாங்களோ, எந்த பாஸ்டர் தவறு பண்ணும்போது உங்களை திருத்துறாங்களோ, அந்த பாஸ்டர் உங்களை நல்வழிப்படுத்துகிறாருன்னு நினச்சிக்கோங்க. அந்த பாஸ்டரால் கர்த்தர்கிட்டேருந்து பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு நினச்சிக்கோங்க. நிறைய பேர் நான் சொல்கிற சத்தியத்தை கேட்காம கூட போகலாம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒருவேளை நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனையோ பேர் நிறைய தவறான கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதையெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு என்னோடு கூட பேசினதை நான் உங்களுக்கு சொல்லணும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோழியென கிள்ளை நான் தோற்று போவதில்லை. அவ்வளோதாங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதை நினச்சிக்கங்க, அதை நினச்சிக்கங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கூட நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. எங்கள் தலைமையில் துணி போட்டுனா பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதே மாதிரினா பண்ணுங்கள். வேதத்தை போதிக்கும் போது ஒழுங்காக ஜாக்கிரதையாக பயபக்தியாக வேதத்தை வாசிங்க, டெய்லியும் ஜெபம் பண்ணுங்கள், டெய்லியும் பைபிள் படிங்க. இது கெட்ட விஷயமா? அதுக்கே ஒன்று கோச்சிக்கிட்டு சபையை விட்டு ஓடிடுது இல்லை, இல்லைங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஒருவேளை வேறு சபைக்கு ஏதாவது கோச்சிட்டு வெளியில் போயிருப்பீங்கன்னா, என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி உடைய சொந்த சபைக்கு போங்க. உங்கள் பாஸ்டர் சந்திங்க, ஒரு வார்த்தை கூட கேளுங்க, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, பாஸ்டர் நான் செஞ்ச தப்பு இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம அப்பா தானே, நம்ம போதகர் தானே, நம்ம மெய்ப்பர் தானே, பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதானே, நம்ம குறைஞ்சி போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் ஏற்றுக்காமல் போனால் ஒரு பாஸ்டர் இல்லை, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி போதகராய் கர்த்தர் நம்மளுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். போதகராய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். போதகராய்
கர்த்தர் நமக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்பும்போது அவருடைய கிருபை நிச்சயமாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் எல்லாரும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய செய்தியில் என்றைக்குமே நான் இதை குறித்து பேசினதில்லை, ஆனால் இன்றைக்கி பேசுகிறேன்னா ஆவியானவர் இன்றைக்கி ஏதோ உணர்த்தி கொண்டிருக்கிறார், ஏதோ உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒருத்தர் இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, நான் சபைக்கு வரப்போகிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லைங்க, பெரிய தப்பெல்லாம் இல்லைங்க, மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயந்தான். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதில்லை, கெட்டு போனவங்க விட்டு கொடுத்ததில்லை. இந்த காலை வேளையில் விட்டு கொடுப்போமா? கண்களை முடிச்சு விற்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி சொல்கிறேப்பா. ஆண்டவரே, விட்டு கொடுக்குற முடி பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்களோ, யாரெல்லாம் அவர் போதனையை கேட்க போகிறாங்களோ, அவருடைய சத்தியத்துக்கு கடைப்பிடித்து அவர்கள் சொந்த சபைக்குள்ளே கால் வைத்து போக போகிறாங்களோ, அவங்க எல்லாரையும் இசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஒரு பிரசன்ஸ்னாலே மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருவரும் அதை முழுசமாய் மேய்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு, நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் என்னுடைய தொலைபேசி எண் வரும். நித்தியம் சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு என்னுடைய செய்தி நித்தியம் சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியம் சேனலுக்காக உதவுங்க, ஜெபிங்க, அவங்களோடு கூட இணையுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.